ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போனால் ரஷ்பை ஹைக் அப்படிங்கிற ஒரு பேடிஎம் செல்ஃப் நீங்கள் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி செக் இன் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. டெய்லி ஸ்பின் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணலாம், கேம்ஸ் ப்ளே பண்ணி தான் ஏன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ஆப் 100% பேமெண்ட் தரக்கூடிய ஆப். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கேன். என்கிட்ட 419 ரூபா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. இதை வச்சு எப்படி என்னா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணேன், தென் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ தான் கான்செப்ட்டு, கேம்ஸை ப்ளே பண்ணி மட்டும்தான் அதில் வந்து ஏனே பண்ண முடியும், மற்ற எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு லூடோ விளையாட தெரிஞ்சு விளையாடுங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணால் 10 ரூபா தராங்க. அவங்க ஏதாவது டெபாசிட் பண்ணாங்களோ அதுலேருந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அவங்க விஐபி சூஸ் பண்ணாலும் இல்லை அவங்க கேம்ஸ் ப்ளே பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தான் எதுவுமே பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அவங்க கேமுக்கு தேவையான அமௌண்ட் ஒரு 200 ரூபா 100 ரூபா ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான அமௌண்ட் கேஷ்பேக் கிடைக்கும், அதெல்லாம் நமக்கும் கிடைக்கும். நம்ம ஒரு 200 ரூபா ஆட் பண்ணால் 45 ரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். ஸோ தான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டெய்லி செக்கின், அதாவது ஸ்பின்னு சொல்லுவோம். இதில் டெய்லி நம்ம ஸ்பின் பண்ணி இதில் வர அமௌண்ட்டை நம்ம கேம் ப்ளே ஏர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி நான் டாஸ்க்கு நான் இன்னும் ஸ்பின் பண்ணுறேன், எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஒரு 2 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 2 ரூபா வந்த 2 ரூபாய் நான் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா வந்து ஃபஸ்ட்டு மீ ஆப்ஷன் போயிட்டு மினிமம் வித்ரா எவ்வளோன்னு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டெபாசிட்டில் 390 ரூபா இருக்குது, வித்ரா பேலன்ஸ்க்கு 25 ரூபா தேவை, ஏன்னாட்டு 24 ரூபா தான் இருக்குது, ஒரு 1 ரூபா தேவை. ஸோ நான் கேம் ப்ளே பண்ணுறேன், குவிசி டச் பண்ணிவிட்டு 2 ரூபா மேட்ச் கட்டினா 2 கொஸ்டின் கேட்பாங்க, 5 ரூபா மேட்ச் விளாண்டோம்னா 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தான் பேசிஸ், பட் அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கிடைக்கும். நான் வந்து 2 ரூபா மேட்ச் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், கேமிங் லோடிங் ஆகுது. இந்த டீமுக்கு தேவை கிட்டத்தட்ட 12 பேர் தேவை. ஸோ 12 பேர் லோட் ஆகிட்டு இருக்காங்க. சரி, 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இட்ஸ் நாட் இது சாலிடாக இல்லை, மாற்றி கொடுத்துட்டேன். ஹூ ஸ்டடிஸ் இன் ஸ்கூல், யார் ஸ்கூலில் படிப்போம் பாருங்கள். 2 கொஸ்டினில் ஒன்று தான் கரெக்டே, ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா பார்த்தோம்னா 2 ரூபா வந்து 2 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணால் எனக்கு ஒரு 50 பைசா கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து வித்ரா பண்ண எலிஜிபிளாக தான் இருப்போம், இப்போ நான் பார்ப்போம். ஓகே, மீ ஆப்ஷன் போயிட்டு இங்கே பாருங்கள், 25 ரூபா இங்கே வந்துருச்சு. இப்போ நான் வந்து லைவை வந்து வித்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வித்ரா கொடுங்க. நம்ம டெபாசிட்டில் இருக்கிறது வித்ரா பண்ண முடியாது, வின்னிங் பேலன்ஸ் மட்டும் வித்ரா பண்ண முடியும். வின்னிங் பேலன்ஸ் எவ்வளோனா 25 ரூபா இருக்குது. ஸோ 25 ரூபா ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே மினிமம் 25 ரூபா, மேக்ஸிமம் 1000 வரைக்கும் இல்லை வித்ரா பண்ணிங்கன்னு சொல்லிடுவாங்க. என்னோடய யூபிஐடி கொடுத்து நான் கெட் கொடுக்குறேன் பாருங்கள். மினிமம் 4 செகண்ட் தான், உடனே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. பேக் டு மை அக்கௌண்ட் கொடுத்துறேன். என் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ஃபோன்பேலேருந்து வந்துருச்சு. ஓகே, நான் ஷோ பண்ணிங்க பாருங்கள், மணி ரிசீவ்ட். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 23 ரூபா 75 பைசா, மீதி 2 ரூபா 1.5 ரூபா எங்கன்னா அது வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸோ தான் இந்த ஆப் வந்து 100% லெஜிட் பேமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் டவுட்னா கிளப்பி காணும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.